ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கிரேசி டிவி தமிழ். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் பட்டன் ஐக்கான் அமுக்கி அப்பப்போ அப்படின்னு அப்பப்போ வாங்கிக்கோங்க. பொதுவாக மனுஷனோட க்ரியேட்டிவ், அதை உருவாக்குற திறமைங்கிறது ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கும். நம்மளோட மனிதனோட பரிணாம வளர்ச்சிங்கிறது இந்த கண்டுபிடிப்புகள் மூலமாக தான் விளக்க முடியும். அந்த அளவுக்கு நம்மளோட வளர்ச்சிங்கிறது ரொம்ப அபரிவிதமாகும், அதே சமயம் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரானரி லெவலுக்கு போயிருக்குன்னே சொல்ல முடியும். கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற அதி டெக்னாலஜி கண்டுபிடிப்புகளை கம்பேர் பண்ணுறப்ப அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட சில கண்டுபிடிப்புகள் அதோடய உபயோகங்களை தெரிஞ்சால் நீங்கள் ரொம்ப உண்மையாக ஆச்சரியப்பட்டு போவீங்க. அப்படி பழைய காலத்தில் உருவாக்கப்பட்டு இன்றைக்கி வெறும் ஒரு காட்சி பொருளுக்கு சில கண்டுபிடிப்புகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்க போகிற எல்லா பொருளுமே ஒரு காலத்தில் எதுக்காக யூஸ் பண்ணுதுன்னு நீங்கள் கெஸ் பண்ண கமெண்டில் சொல்லுங்கள். நம்பர் ஒன், இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு புக்கு வைக்கக்கூடிய ஒரு ரோலர். ஆக்சுவலாக லைப்ரரியில் நம்ம போய் புக்கு வைக்க படிக்கக்கா இது மெக்ஸில் ஒரு வைக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம கம்ப்யூட்டரில் இன்டர்நெட்டில் ஒரு சொடக்கப்பட்ட டைமில் சர்ச் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துருவோம். ஆனால் அந்த காலத்தில், அதாவது ஏற்கனவே நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, அதை எப்படி தேடிப்பாங்க? அதுக்காக உருவப்பட்டதை இந்த லைப்ரரி ரோலர். இதை வச்சு ஒரு ஆள் ஒரே சமயத்தில் 7 புக்குகள் மூலமாக ரெஃபரன்ஸை எடுக்க முடியும். கேட்க ரொம்ப ஆச்சரியமாக்கல. இன்னும் நம்மளாக இருந்தால் ஒவ்வொன்றையும் ஒரு இடத்துல வச்சுப்பிட்டு தலையை பிச்சுக்கிட்டு எங்கே போச்சு எங்கே போச்சுன்னு தேடிக்கிட்டு இருப்போம். இல்லைனா உட்காந்து கம்ப்யூட்டர் நேராக, ஆமாம் எனக்கு பிடிச்ச சினிமா நடிகர் யார் அப்படின்னு உட்காந்து தேடிட்டு இருப்போம். ஆனால் அவங்க கண்டுபிடிப்பு ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கும். அடுத்து 6, இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா, ரஷ்யாவில் உருவாக்கப்பட்ட லாக் கட்டர், அதாவது மரத்தை உடைக்கிறதுக்காக இதை உருவாக்கியிருக்காங்கன்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுமா? உண்மைதான். இந்த உளியோட உள்பக்கத்தில் பார்த்திங்கன்னா கன் பவுடரை வச்சு இதோட வெட்டு பகுதி வழியாக அந்த கன் பவுடரை உள்ளே திணிச்சிடுவாங்க. மரத்துக்குள்ளே திணிச்சிட்டு ஒரு அடி ஒரு பத்த உப்பு தான் கப்புன்னு பத்து புட்டுடுவோம் கட்டை. ஆக்சுவலாக மரத்தை வெட்டலாமா இப்படி யூஸ் பண்ணாங்கன்னு யோசிக்கலாம். நீங்கள் ஒரு வேலை அதுமாதிரி ஃப்ரோசன் ஏரியாவில் இதை யூஸ் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி இருக்க சாமில் டெக்னாலஜியை கம்பேர் பண்ணுறப்ப இது கண்டிப்பாக ரொம்ப ஆபத்தானது, அதே சமயம் ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். யோசிச்சுப்பாங்களே, இதை உள்ளே வச்சு அடிச்சு என்ன ஆகுறது? அடுத்து நீங்கள் பார்க்குறது என்னென்னா, இது ஒரு டைட்டனிங் மிஷின். பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல? கண்டிப்பாக இருக்கும். அந்த காலத்தில் நான் சொன்னேன் எல்லாமே புக்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு போகிறப்ப கண்டிப்பாக புக்ஸையும் கையில் கொண்டு போய் தான் ஆகணும். ஸோ நம்ம ரெஃபரன்ஸ்க்காக புக்ஸை கொண்டு போகிறப்ப அதை ஒரே டைமில் 10 புக்கை தூக்கிட்டு போக முடியுமா? முடியாது. அதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த மிஷின். இதில் புக்ஸை வச்சு டைட்டனிங் பண்ணி டைட் பண்ணிடுவாங்க. புக்ஸ் மட்டும் கிடையாது, நம்மளோட லக்கேஜஸ் எல்லாமே டைட் பண்ணி கொண்டு போக முடியும். அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது என்னன்னு கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். உண்மையாலுமே இது ஒரு சாதாரண பொருள் தான். ஆமாம், பொதுவாக நம்ம நிறைய பேருக்கு வந்து விவசாயம், பால் கறக்கிறது மாதிரி தொழில்கள் இருக்கும். அப்படி பால் கறக்கிறப்ப பசுமாடோட வால் டிஸ்டர்ப்பாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கண்டுபிடிப்பு தான் இந்த கண்டுபிடிப்பு. ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குல்ல? உண்மையுமே இந்த இது பார்த்திங்கன்னா, பசுமாட்டோட காலை லாக் பண்ணி வாலோட எஜ்ஜை வந்து லாக் பண்ணிட்டாங்கன்னா வாலு இடிக்காது. ஏன்னா சமீப காலங்கள்லேயும் சரி, அதுக்கு முந்தின காலங்களையும் சரி, பால் கறக்கிறப்ப பால் கறக்கிறவங்களோட கண்கள் வந்து பசுமாட்டோட வால் பட்டு கண் டேமேஜ் ஆகிருந்துருக்கு. அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது இது ஒரு துப்பாக்கி கிடையாது. பார்க்க துப்பாக்கி மாதிரியே இருக்குது, என்னடா வளைஞ்சிருக்குன்னு கேட்டாங்க. இதை செஞ்சு இது துப்பாக்கியே கிடையாது. ஆக்சுவலாக அந்த காலத்தில் உருவாக்கப்படுற கன் பவுடர்ஸ் எல்லாத்தோட குவாலிட்டியும் பார்க்குறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தாங்க இது. இதில் கன் பவுடர் லோட் பண்ணிட்டு ஷார்ட் பண்ணால் அதுலேருந்து வெளியே வர எஃபெக்ட் இந்த முள்ளுகளை வந்து நவர்த்தும். அது மூலமாக இதோட கன் பவுடரோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். யோசிச்சு பாருங்கள், ஒரு குவாலிட்டிஃபுல் கன் பவுடர் இருந்தால் மட்டும்தான் அன்றைக்கி போரில் ஜெயிச்சிருக்க முடியும்ல? நமத்து போன பட்டாசை நம்மளால் வெடிக்க முடியுமா? அதுக்கு தான் இது ஒரு எடுத்துக்காட்டு. சரி சரி, அடுத்தது போமா? அடுத்தது இது ஒரு ஃபோல்டபுள் ஸ்டேர்கேஸ். ஃபோல்டபுள் ஸ்டேர்கேஸ் அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லணும் அவசியம் இல்லை. ஆக்சுவலாக ஃபோல்டபுள் ஸ்டேர்கேஸ்ங்கிறது நம்ம ஏறக்கூடியதுக்காக ரெடி பண்ணது. பொதுவாக ஒருத்தவங்க வீட்டுக்கு போனோம்னா கதை தட்டி உள்ளே போயிடலாம், ரைட்டு. அதே வீட்டுக்கு மேலே போனோம்னா கதை தட்டி உள்ளே போக முடியுமா? அதுக்காகவே ஃபோல்டபுள் ஸ்டேர்கேஸ் உருவாக்கியிருக்காங்க. இன்றைக்கி இதோட பழைய பல மாடல்களை அலுமினிய கேஸை நம்ம பார்க்குறோம். நம்பர் 1, இது கொஞ்சம் மிஸ்டீரியாக இருக்குல்ல? ஆக்சுவலாக இது நீங்கள் நினைக்கிற ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட தபால் பெட்டி மாதிரி புக்கு பெட்டி, புக்ஸை இதுக்குள்ளே கரெக்டாக வைக்க முடியும். அதாவது நம்ம படிச்சுட்டு அந்தந்த சைஸ் உள்ள புக்ஸை மட்டும்தான் இதுக்குள்ளே கரெக்டாக வைக்க முடியும், வேறு எதுவும் வைக்க முடியாது. அப்படி வைக்கிறப்ப என்னென்னா, லைப்ரரியில் அடுக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்,
அதுக்காகவே உருவாக்கப்பட்டது. இது மாதிரி கண்டுபிடிப்புகள் அந்த காலத்தில் பெரிய முன்னேற்றத்தை உருவாக்கியிருக்கு. இது மாதிரி விஷயங்கள் மனுஷன் வாழ்க்கையில் விளக்கேற்றிருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ சேர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.